ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் லவ்வர்க்கு. இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான டேஸ்டியான எக் கீமா தாங்க. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி எதுக்கு வேணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரைட் ரைஸ், தக்காளி சாதம் எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மூணு அவிச்ச முட்டை எடுத்துக்கோங்க. மூணு முட்டையை பாயில் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முட்டை சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் மூணு முட்டையில் தான் செய்கிறேன். நீங்கள் வேணும்னா நாலு அஞ்சு உங்கள் தேவைக்கேற்ப பண்ணிக்கலாம். முட்டையை இந்த மாதிரி துருவி எடுத்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கடாயை ஹீட் பண்ணிவிட்டு இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம். ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் சின்ன ஜீரகம், ஒரு பட்டை, கிராம்பு, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சிப்பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்க்குறேன். ரொம்ப பெரிய வெங்காயம் இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் மீடியம் சைஸாக இருந்தால் மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதங்க விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி மூணு சேர்க்குறேன். ரொம்ப பெரிய தக்காளி இருந்தால் மூணு தக்காளி எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸ் இல்லைனா சின்ன தக்காளியாக இருந்தால் நாலு தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு வாசனை போகிற வதக்கும் வதக்கி விடலாம். இப்போ ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒன் டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம சீவி எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது சப்பாத்தி, பூரி, நான், ஃப்ரைட் ரைஸ் எதுக்கு வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான், ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருந்தது. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்தட்டும், அப்போ தான் மசாலா வாசனை போகும். தண்ணி நல்லா வத்தட்டும், பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போது தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ தேவைக்கேற்ப நீங்கள் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் கடைசியாக ஹாஃப் டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க, மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் அருமையாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சட்டுன்னு 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். இதுக்கு அதிக நேரம் தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளானது தான், பட் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு. அவ்வளோதான், பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.